12 ஆண்டுகளாக வெளி உலகத்தையே பார்க்க விடாமல் அடைத்து வைக்கப்பட்ட பெண் மற்றும் அவருடைய குழந்தை மீட்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. மனைவி தன்னை விட அழகாக இருந்ததால் 12 வருடங்களாக அவரை வீட்டுக்குள்ளேயே அடைத்து 2 பூட்டு போட்டு பூட்டிச் செல்வதையே கணவன் வாடிக்கையாக வைத்திருந்த நிலையில் அடைப்பட்டு கிடந்த பெண்ணையும் அவருடைய குழந்தையையும் கதவை உடைத்து காவல்துறையினர் அதிரடியாக மீட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் எஸ்டிகோடு தாலுக்காவில் உள்ள எச் மடக்கரை கிராமத்தை சேர்ந்தவர்தான் சுனலயா சுமா. இவர் ஒரு இளம் பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணம் செஞ்ச பிறகு தன்னுடைய மனைவி தன்னை விட அழகாக இருந்ததால் மனைவியை வந்து வேறு யார் கண்ணிலுமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. இதனால் வந்து தன்னுடைய மனைவியை வீட்டுக்குள்ளேயே வைத்து குடும்பம் நடத்தி வந்திருக்காரு. அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த பிறகு கூட தன்னுடைய மனைவியை வந்து அவர் வெளியே செல்ல அனுமதிக்கவே இல்லை. மனைவி வந்து அக்கம் பக்கத்து வீட்டார் கூட பேசுறது கூட அவர் அனுமதிக்கலை. இந்த மாதிரி தான் வெளியே போன பிறகு தன்னுடைய மனைவி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறுநாளே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜன்னல்களையுமே வந்து பலகை கொண்டு முழுவதுமாக அடைச்சிட்டாரு. வெளிக்கதவை கூட 2 பூட்டுகள் போட்டுட்டு தான் அவர் வேலைக்கு போகிறத வந்து வாடிக்கையாகவும் வச்சுருக்காரு. இதில் மிகவும் கொடுமையான விஷயம் என்னென்னா, சும்மா வந்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளே கழிவறை என்பதே கிடையாது. வீட்டுக்கு வெளியே தான் வந்து கழிவறை இருக்குது. கணவன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, ஒரு வாளி ஒன்றை கொடுத்து அதில் நீங்கள் இயற்கை உபாதையை கழிச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நள்ளிரவில் வீடு திரும்பின பிறகு அவரே அந்த வாளியில் உள்ள கழிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே கொட்டிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு திரும்ப அந்த வாளியை கழுவி அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருவாராம். இதையே வந்து அவர் தினமும் வாடிக்கையாகவே வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகள் வந்து சின்ன குழந்தை அப்படிங்கிறதால அந்த குழந்தையை வந்து தாயுடனே வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருவார். மகனை மட்டுமே, அதாவது மூத்த மகனை மட்டுமே வந்து பள்ளிக்கு அனுப்பி வச்சிருவார். அக்கம் பக்கத்தில் வந்து அவர் கூலி வேலைக்கு செஞ்சுட்டு அதுவும் நைட்டு வந்து சுமார் 10 மணி 12 மணி தான் வந்து அவர் வீட்டுக்கே வருவார். காலையில் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அவருடைய மகன் வந்து மாலையில் வீடு திரும்ப பிறகு தந்தை வரும் வரைக்கும் வந்து வீட்டு வாசல்லையே வந்து காத்திருக்கக்கூடிய கொடுமை வந்து நடந்துட்டு வந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டர்கள் மூலமாக இந்த விஷயம் வந்து வழக்கறிஞரான சித்தப்பாஜிக்கு வந்து தெரியப்படுத்திருக்கு. அவர் உடனே என்ன பண்ணார்னா, இன்ஸ்பெக்டரான சுபன் மற்றும் இதர அதிகாரிகளுக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து அந்த பூட்டு மற்றும் கதவை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து ஜன்னலை வந்து உடைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை உடைக்க முற்படும் போது தான் ஜன்னல் உடைச்சதுமே அது வழியாக வந்து ஒரு பெண் பதற்றத்துடன் வந்து உதவி கேட்டிருக்காங்க. இதையடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அந்த 2 குழந்தைகளையுமே அதிகாரிகள் பூட்டை உடைத்து உள்ளே சென்று மீட்டிருக்காங்க. சுமாவிடம் வந்து விசாரணை நடத்திய போது, கடந்த 12 ஆண்டுகளாக கணவன் தன்னை அடைத்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாக தெரிவித்து கண்ணீர் விட்டிருக்காங்க. அவர் அப்படி பண்ணாருன்னா, ஏற்கனவே வந்து சுனலையாவுக்கு 3 மனைவிகளாம், அதாவது இதுதான் வந்து 3வது மனைவிகளாம். 2 மனைவிகள் வந்து இவருடைய கொடுமையை தாங்க முடியாமல், இவருடைய சித்திரவதை தாங்க முடியாமல் விவாகரத்து பெற்று வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அதனால் 3வது மனைவியும் எங்கே போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே வந்து அனுமதிக்காமையே வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி பூட்டி வச்சு அவரை சித்திரம் செஞ்சு வந்திருக்காங்க. இப்போ மீட்கப்பட்ட அந்த பெண் வந்து தாய் வீட்டில் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஒப்படைச்சிருக்காங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணுடைய கணவரான சுனலையாவையும் பிடித்து தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க.